நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஐபிஎல் சீசன் எல்லா அணியிலையும் இருக்கக்கூடிய ஸ்பின் பவுலர்ஸ், முக்கியமான ஸ்பின் பவுலர்ஸ், ஓரளவுக்கு வந்து சர்வதேச போட்டியில் விளையாண்டுருக்கவங்க இல்லைனா வந்து கரண்ட்டாக வந்து ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்பின் பவுலர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்து கை கொடுப்பாரு. மிச்சல் சாந்தனர் இருக்கார், இம்ரான் தாகிர் மற்றும் ஹர்பஜன் சிங், இவங்க நாலு பேர் இருக்காங்க. இவங்க நாலு பேரில் வந்து ஜடேஜா மற்றும் சாந்தனர் இவங்க ரெண்டு பேரும் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து ஜெயந்த் யாதவ் வந்து இருக்காரு, ஹனுமா விகாரி இருக்காரு, அக்சர் பட்டேல் இவங்க மூணு பேரும் வந்து இருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி. பஞ்சாப் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி வந்து அதிகமான விலைக்கு எடுத்திருக்காங்க. முருகன் அஸ்வின் இருக்காரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு, முஜீப் ரஹ்மான் இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் வந்து சுனில் நாராயண் இருக்கார், இவர் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலேயே வந்து கை கொடுப்பாரு. பியூஷ் சாவ்லா இருக்கார், குல்தீப் யாதவ் இருக்கார், நிதிஷ் ராணா இருக்கார். இதில் குல்தீப் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அடுத்தது வந்து மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து க்ருணால் பாண்டியா இருக்கார், மார்க்கண்டே ரெண்டு பேர் வந்து இருக்காங்க முக்கியமான வீரர்கள். அடுத்து வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார், இஷ்யூதி இருக்காங்க. அடுத்தது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். பெங்களூர் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா சஹால் இருக்கார், வாஷிங்டன் சுந்தர், மொயின் அலி. இதில் வந்து மொயின் அலி மற்றும் சஹால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த அணியில் வந்து யூசப் ஃபதான், ரஷீத் கான், ஷகீப் அல்ஹசன், முகமது நபி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இருக்கக்கூடிய எட்டு அணியில் வந்து ஸ்பின் பவுலிங்கில் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்கக்கூடிய மூணு அணிகள் அப்படின்னு பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி, இந்த மூணு அணியில் தான் வந்து ஸ்பின் பவுலர்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அந்த எட்டு அணியில் வந்து எந்த அணியில் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.